தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. பெண்களுக்கு வாழ்க்கையில வந்து நிறைய விருப்பங்கள் இருக்கும். எனக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்கும் அப்படின்வாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பெண்கள் எல்லாத்தையும் கேளுங்க, முதல்ல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்னு பொன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நகைகள் மேல நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த கிரேஸே தனிதாங்க. கடைகளில் வந்து ஏதாவது ஒரு புது மாடல் நகை வந்தா கூட உடனே நான் வாங்குறேனே இல்லையோ அதை போய் பார்த்துட்டு என் கழுத்துல மாட்டி அழகு பார்க்குறேனே அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொன் நமக்கு தங்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்குரிய அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் ஜோதிட கலாரத்னா திரு மகேஸ்வர் அவர்கள் இன்னைக்கு நமக்காக சொல்லியிருக்காரு. வணக்கம். வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடீசமர் பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் சுயநலமா பெண்களுக்காக நம்ம வாழ்வில் வசந்த நிகழ்ச்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இந்த நகைகள் பார்த்தாலே வந்து ஆஹா ரொம்ப அற்புதமா இருக்கே, எல்லாமே நம்ம வாங்கலாமே அப்படின்னு நகை கடையவே வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் போவோம். ஆனால் சில பேருக்கு அந்த யோகம் இருக்கிறது இல்லை. ஏன்னா பார்த்தேன்னா நம்ம வந்து பிறந்தாத்துலேருந்து வந்து புகுந்தாத்துக்கு வரும்போது நகைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு நல்லா பத்திரமா லாக்கர்லேயே வச்சுருப்போம். ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் அப்படின்னு வந்தால் கூட நம்ம மாமியார் வந்து எதுக்கு இவ்வளோலாம் மாட்டின்ருக்கேன், ஏதாவது சிம்பிளாக ஒரு வளையல் இல்லை ஒரு தோடு போடக்கூடாதா அப்படின்வா, நம்ம நகையவே மாட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். சரியாவா சொல்கிறா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண மாட்டோம். இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டேன்னா, நிறைய பேருக்கு அந்த பிராப்தம் இருக்கும், நகைகள் எல்லாம் மாட்டின்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதையாவது போவா. ஆனால் அந்த யோகம் இல்லாத காரணத்தினால தொலைஞ்சிரும், அந்த நகை தங்காது. இப்போ என்ன எடுத்துட்டேன்னா எனக்கு தங்க நகையே தங்காது. அதுக்கு என்ன கிரகம், எதனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? ஒரு ஜாதகத்தில் வந்து பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா, பொருள் பணம் இந்த அத்தனை விஷயத்துக்கு இரண்டாம் இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ரெண்டாம் இடம் யோகமாகவும் தங்கத்துக்கு வந்து ஜூபிட்டர் அதாவது குரு பகவான், குரு பகவான் நல்லா இருந்ததாகவும் அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியில் இரண்டாம் இடம் சிக்னிஃபிகேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக ஜாதகத்தில் நிறையா தங்கங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தங்கத்தை வந்து சில பேர் வச்சுப்பா, இந்த வச்சுக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும், அந்த யோகமும் அவகிட்ட இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவா ஜாதகம் வந்து நிறையா, இல்லாதவா ஜாதகங்களும் நிறையா பேர் நம்மளால் பார்க்க முடியறது. நீங்கள் சொன்னால இந்த மாதிரி சில பேர் நகைகளை வச்சுப்பா அப்படின்னு, சில பேர் அவசர தேவைக்காக நகையை வைக்கிறதும் உண்டு, அவா என்ன பண்ணலாம்? நிச்சயமாக இது ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது அவள் என்கிட்ட சொன்னது, சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டுருக்கேன், இந்த கல்யாணம் வச்சுட்டுருக்கேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் போட்டுருக்கேன், அத்தனையும் போட்டு அந்த பொண்ணை வந்து ஸ்டேஜில் நின்று அழகு பார்த்துட்டுருந்தா, அந்த பொண்ணு என்னென்ன போட்டிருக்காளோ அதே மாதிரி அம்மாவும் போட்டுருக்கா, அவள் போட்டிருக்கிறது ஃபுல்லாக பார்த்தோன்னா தங்கமாக இருந்துட்டுருக்கு, இவள் போட்டிருக்கிறது பூரா பார்த்துட்டிங்கன்னா கவரிங்காக இருந்துட்டுருக்கு, என்னென்னா எல்லாத்தையுமே தன் பொண்ணுக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்கா, இத்தனைக்கும் அந்த கல்யாணத்துக்காக திருமாங்கல்யத்தை கூட அழகு வைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு பார்த்து 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 குழந்தைகளை வளர்க்குறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, ஏதோ ஒன்று இருந்ததுன்னா குழந்தைகளுக்காக கொடுக்கறது, கொடுத்தே சில பேர் வந்து இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் நம்மளால் பார்க்க முடியும். அவளுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தங்குறதும் கிடையாது. இப்போ அவள் கேட்டால் எனக்கு வந்து ஒரு தங்கம் கூட சேராதா, இந்த சேர்றதுக்கு நான் என்ன தான் வரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் ஒரு பூஜை வந்து இப்போ தான் மனசில் வரும், நான் சொல்லும்போது வரலட்சுமி விரதம்னு ஒரு விரதத்தை கடைபிடிப்போம். இந்த லக்ஷ்மிக்கு என்றைக்குமே பார்த்துட்டுனா விரதம் இருக்கிறது ஒரு வழக்கம் இருக்குது, அதுலேயும் வர லக்ஷ்மி விரதம். யார் நம்ம வீட்டுக்கு தினம் தினம் கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி தான் தினம் கூப்பிடுவோம். சொந்தக்கார தினம் தினம் வந்தால் தலையிலே அடிச்சுப்போம், என்னடா அது இப்படி தினம் தினம் வரானே அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் யாரை தினம் தினம் கூப்பிடணும், யார் தினம் தினம் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா லக்ஷ்மி தேவி தான், அதுதான் வர லக்ஷ்மியே விரதம். சரி, இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இதுதான் அர்த்தமா? இல்லை, இந்த பூஜை பண்ணும்போது வரம் தரும் லக்ஷ்மியாக மாறுவாளாம். அந்த வரம் தரக்கூடிய லக்ஷ்மி வந்து
அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறது தான். அதுதான் சீக்லீத வசமே கிரகேன்னு சொல்லுவாள். அதாவது அம்பியோட பிள்ளை பேர் சீக்லீதன்னு பேர். அவனை வான்னு கூப்பிட்டா குழந்தை எப்படி வருன்றதோ பின்னாடியே லக்ஷ்மியும் ஓடி வந்துடுவா அப்படின்னு அந்த மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லும். அந்த மாதிரி வரலட்சுமி விரதத்தை வந்து எல்லாரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். கலசம் வச்சு வரலட்சுமி விரதத்தை ஆராதனை பண்ணுறது, வரலட்சுமி விரதத்துடைய புஸ்தகத்தை கடையில் வாங்கி குத்து வழக்குக்கு மல்லி புஷ்பத்தை சாத்தி வரலட்சுமிக்கு அம்பாளுக்கு ஸ்வர்ணம் தங்கிட்ட இருக்கிற ஸ்வர்ணத்தினால அம்பாளுக்கு அலங்கரணம் பண்ணி அப்படி அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணி வேண்டிங்கும்பொழுது நிச்சயமாக வீட்டில் வந்து செல்வம் சேரும், நல்ல முன்னேற்றம் வரும். சரி, இது தொடர்பான ஒரு சின்ன கேள்வி. திருமணமான ஆண்கள் எல்லாருமே வந்து அவ மனைவி கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, உன்னை வந்து வைரத்தாலையும் வைடூரியத்தாலையும் அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த ஒரு வைரம் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு யோகம் வந்து வரமாட்டேங்கிறது. வைரம் வாங்கறதுக்கு ஒரு யோகம் வேணும் அப்படின்றாங்க. கண்டிப்பா வைரம் வாங்கறதுக்கு உங்களுக்கு ராசி வேணும் முதல்ல. என்ன ராசி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரம் வாங்கறதுக்கு உண்டான ராசி வேணும். சில பேருக்கு தான் அந்த ராசி இருக்கும், அது துலா ராசியாக இருக்கும். சில பேர்த்துக்கு தான் அந்த ராசி இருக்கும், அது ரிஷப ராசியாக இருந்துருக்கும். மற்றவாளுக்கு செட் ஆகுமா அவள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ சுக்கரன் நல்லா இருக்கும்போது வைரத்தை வச்சுக்கலாம், சுக்கரன் நல்லா இருக்காத போது வைரத்தை பிரயோகப்படுத்துறது அவ்வளோ விசேஷம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. நன்றி. நன்றி நேயர்களே, நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷியர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குரிய குறிப்புகள். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக ரீதியா பிரச்சனைகள் வேறுபடும், அதுக்கான அந்த பரிகாரங்கள் வேறுபடும். அதற்குரிய ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிவி ஸ்கிரீன்ல தெரிகிற போன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு முறை வந்து சுவாமியை நீங்க சந்திக்கலாம். அல்லது www.murugasays.com அப்படிங்கிற எங்களுடைய இணையதள முகவரி இருக்கு, அங்கேயும் போய் லாகின் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பிரச்சனையோ மெயில் மூலமா நீங்க தெரிவிக்கலாம். அதற்குரிய சந்தேகங்கள், அதற்குரிய விளக்கம், பரிகாரங்களை எங்க தரப்புல திரு மகேஷியர் அவர்கள் போன்ற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கன்சல்டேஷன் மூலமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம வாழ்வில் வசந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷையர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.